ஓம் சாந்தி. அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய சுப நற்காலை வணக்கம். ஆதி தேவி ஜெகதம்பா சரஸ்வதி அவர்களின் தெய்வீக சரித்திரம் பாகம் 30. இன்று நமது தலைமையகத்தின் பிரம்மாகுமார் மூத்த சகோதரர் அமீர் சந்த் அவர்கள் மம்மாவின் அனுபவத்தை பகிர்கிறார். இவர் பஞ்சாப் மண்டலத்தில் ஈஸ்வரிய சேவைகளை செய்து வந்தவர். மேலும் சமூக நலத்துறையில் முக்கியஸ்தராக பஞ்சாப் மண்டலத்தின் தலைமையகமான சண்டிகரிலும் இருந்து சேவை புரிந்தவர் நமது மூத்த சகோதரர் அமீர் சந்த் அவர்கள். அவர் மம்மாவுடன் கிடைத்த தனது அனுபவங்களை இவ்வாறாக கூறுகிறார். வாருங்கள், கேட்டு ரசிப்போம். எனக்கு முதன் முதலாக 1959 டிசம்பர் மாதம் மாதேஸ்வரி ஜெகதம்பா மம்மா அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அப்போது நான் ஞானத்திற்கு வந்து சில மாதங்களே ஆகியிருந்தது. மாதேஸ்வரி அவர்கள் கான்பூரிலிருந்து சகாரன்பூருக்கு வருகை தர இருந்தார்கள். நான் அந்த சமயத்தில் கர்னாலில் இருந்தேன். மாதேஸ்வரி அவர்களை சந்திக்க வேண்டும் என்ற பேரார்வம் என் மனதில் மிகுதியாகவே இருந்தது. நாங்கள் ரயில் நிலையத்திற்கு அவர்களது வருகையை எதிர்கொண்டு அழைக்க சென்றிருந்தோம். மாதேஸ்வரி இறங்கி வருகிறார்கள். அவர்கள் வரும் பொழுதே எல்லோரையும் கண்களால் சந்தித்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அவர்களை நான் பார்க்கின்ற பொழுது அவரது தோற்றம் ஆன்மீக காந்தமாகவே காட்சியளித்தது. கண்களும் முகமும் ஆன்மீக சக்தியை ஒளிர்விட்டு கொண்டிருந்தன. அவரது விழிகளின் பார்வை என் மீது விழுந்ததுமே மிக எளிதில் நான் அசரீரி நிலையை அனுபவம் செய்யலானேன். இன்று நாம் அந்த நிலையை அடைய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த சமயத்தில் மாதேஸ்வரி அவர்களின் பார்வை பட்ட மாத்திரத்திலேயே நமக்கு அந்த அசரீரி நிலை கிடைக்கப் பெற்றோம். மாதேஸ்வரி அவர்களின் தோற்றமானது அவரை காண்பவர் யாராயினும் லௌகீக உறவினர்களேயாயினும் கூட அவரை கண்ட மாத்திரமே மரியாதை கலந்த அன்புடன் நின்று விடுவார்கள். அந்த உறவினர்களுக்கும் மம்மா அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களது பார்வையில் இவர் ஒரு மகாத்மாவாகவே காட்சியளித்தார். எனவே மம்மாவின் பாதத்தை தொட்டு வணங்கவும் செய்தார்கள். மாதேஸ்வரி அவர்கள் அவர்களையும் தனது அன்பு கலந்த ஆன்மீக கருணை நிறைந்த பார்வையால் திருப்திப்படுத்தினார். மாதேஸ்வரி அவர்களையும் கூட தனது அன்பு கலந்த ஆன்மீக கருணை நிறைந்த பார்வையால் திருப்திப்படுத்தினார். அந்த சமயம் சமுதாயத்தில் இந்த ஞானம் புதியதாக இருந்த காரணத்தால் வருகின்ற சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் சில கேள்விகளும் சந்தேகமும் எழுந்தது. ஆனாலும் மாதேஸ்வரி அவர்கள் கேட்பவர்களுக்கு அவர்களின் கேள்விகளுக்கு நிவாரணம் கிடைத்து சந்தேகம் நீங்கி நம்பிக்கை உண்டாகும் வகையில் அந்த அளவிற்கு இந்த ஞானத்தை மிகவும் சரளமாகவும் தெளிவாகவும் எடுத்துரைத்தார். அப்போது எனக்கு 19. நானும் அவரிடம் உண்மையான பிராமணர் என்று யாரை சொல்வது
என்று கேள்வி கேட்டேன். அதற்கு அவர்கள் கூறினார்கள், பிராமணர் என்றாலே முழுமையாக சமர்ப்பணம் ஆனவர் என்று பொருள். அதாவது அனைத்தும் பாபாவினுடையது. லௌகீக சேவை மற்றும் விவகாரங்கள் எதுவாயினும் எல்லாமே நிமித்தமாகத்தான், பாபாவின் சேவைக்காகத்தான், எனது என்று ஒன்றுமே இல்லை. அவர்கள் கூறிய இந்த வார்த்தை எனக்கு ஒரு வரதானமாகிவிட்டது. சில நாட்களுக்கு பிறகு நானும் சென்டரிலேயே சமர்ப்பணமாகி சேவை செய்ய ஆரம்பித்து விட்டேன். நான் இந்த வார்த்தைகளை வாழ்நாள் முழுவதும் என்னுடனேயே வைத்து கொண்டு வாழ்ந்தும் வருகிறேன். மாதேஸ்வரி அவர்கள் ஒரு முறை 3-4 தினங்களுக்கு சேவைக்காக கர்ணால் வந்திருந்தார். அந்த சமயத்தில் எனக்கு அவர்களை மிகவும் அருகாமையில் பார்க்கக்கூடிய சௌபாக்கியம் கிடைத்தது. மாதேஸ்வரி அவர்கள் கம்பீரத்தின் முழு முதல் மூர்த்தியாக வீற்றிருந்தார்கள். அவர்கள் அவ்வப்பொழுது அங்கேயுள்ள ஒரு சிறிய முற்றத்தில் மெதுவாக நடந்து உலாவிக் கொண்டிருப்பார்கள். அப்பொழுது குன்று மணியளவு சத்தம் கூட ஏற்படாது. அங்குள்ள அனைவரும் முற்றிலுமாக அவரது பிரபாவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டு இருப்பர். அந்த அளவிற்கு அவர் அமைதி பணிவினுடைய சம்பூர்ண விக்கிரகமாக திகழ்ந்தார். மாதேஸ்வரி அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கு சிவபாபாவின் மகா வாக்கியங்கள் மீது மிக அதிகமான கவனம் இருந்தது. அப்பொழுது ஒரு முறை அபுவிலிருந்து பாபாவின் கடிதம் மாதேஸ்வரி அவர்களுக்கு வந்திருந்தது. அந்த கடிதத்தில் சிவபாபாவின் மகா வாக்கியத்தின் கருத்துக்களும் அதனுடன் சாகார பாபாவின் காரிய விவகாரங்களை பற்றிய விஷயங்களும் எழுதப்பட்டிருந்தது. மாதேஸ்வரி அவர்கள் முதலில் சிவபாபாவின் மகா வாக்கியங்களை படித்துவிட்டு பிறகு சாகார பாபாவின் காரிய விவகாரங்களை பற்றிய விஷயத்தை படித்தார். அந்த சமயத்தில் தாதி மனோகர் இந்திரா அவர்களும் அங்கே இருந்தார்கள். அவர்கள் மாதேஸ்வரி அவர்களிடம் கேட்டார்கள், மம்மா, நீங்கள் முதலில் கடிதத்தை படிக்காமல் அதற்கு பதிலாக ஞான முத்துக்களை மட்டுமே ஏன் படித்தீர்கள்? அப்போது மாதேஸ்வரி அவர்கள் கூறினார்கள், நமது ஆதாரமே சிவபாபாவின் ஞானம்தான். இதுதான் நமக்கு உணவு. எனக்கு இதன் மீது மிக அதிகமான நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் உள்ளது. எனவே தான் கடிதம் வந்த உடனேயே முதலில் இதனை படிக்கின்றேன். காரிய விவகாரங்களுக்கான செய்திகளை பிறகு படித்து என்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்கின்றேன். இவ்வாறாக ஞானத்தின் முதிர்ச்சி மற்றும் ஞானத்தின் தேவியாக இருந்த பொழுதும் கூட மாதேஸ்வரியிடம் ஈஸ்வரிய ஞானத்திற்கான தாகம் சதா இருந்து கொண்டே இருந்தது. அவர்கள் ஞான மலையில் கிடைக்கும் ஞான முத்துக்களுக்காக எதிர்பார்த்து காத்திருப்பதில் ஞான சாதக பட்சியாகவே ஆன்மீக இயக்கத்துடன் வாழ்ந்தார் எனலாம். மாதேஸ்வரி அவர்கள் கூறுவார்கள், நீங்கள் யாராவது மம்மாவை தனிப்பட்ட முறையில் எந்த விஷயத்திற்காக சந்திக்க விரும்பினாலும் எந்த சமயமானாலும் முன் அறிவிப்பு இல்லாமலேயே கேட்காமலேயே வரலாம். அலுவலக ரீதியிலான எந்த விதமான விதிமுறைகளும் அவசியமில்லை. நான் பார்த்திருக்கிறேன், மாதேஸ்வரி அவர்களின் கவனம் சுய முயற்சியில் மிக அதிகமாக இருந்தது. சதா அவர்களது கமல வாயிலிருந்து நாம் என்ன கர்மம் செய்வோமோ நம்மை பார்த்து பிறரும் செய்வார்கள் என்ற வார்த்தை வந்து கொண்டே இருக்கும்.
அதிகமான ஒளியுடன் அவர் பேசி நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. சப்தமாக சிரிப்பது என்பது அவரை பொறுத்தமட்டில் வெகு தூரம். அவருடைய வாயிற்கதவு குழந்தைகளுக்காக எப்போதுமே திறந்திருக்கும். மேலும் சதா கட்டளைக்கு கீழ்ப்படியும் குழந்தையாக இருந்தார். இந்த யக்ஞத்தில் மாதேஸ்வரி அவர்கள் மிக உயர்ந்த அதிகார உரிமையுடன் இருந்தார். இருப்பினும் நான் பார்த்திருக்கிறேன், மம்மா அவர்கள் பாபாவிற்கு முன்பாக வரும் பொழுது ஒரு சிறு குழந்தை போன்று கீழ்ப்படிபவராக இருந்தார். சதா ஹான்சி பாபா, ஜி பாபா, சரிங்க பாபா, அப்படியே என்றுதான் சொல்வார். தினமும் பாபா வகுப்பிற்கு வருவதற்கு முன்னதாக மம்மா வகுப்பு நடத்துவது வழக்கம். அவர்கள் வகுப்பில் சொல்லிக் கொண்டிருக்கும் போது பாபாவின் காலடி சப்தம் கேட்ட உடனேயே தனது வாணியை முடித்துக் கொள்வார். பிரம்மா பாபாவினும் சிவபாபா வருகை செய்யும் பொழுதும் பாபா முரளி ஆரம்பித்ததும் வைத்த கண் வாங்காமல் பாபாவின் பக்கம் மட்டுமே திரும்பி அமர்ந்து கொண்டு மிகவும் கவனத்துடன் முரளி கேட்பார். சபையின் பக்கம் திரும்பி பார்க்கவே மாட்டார். மம்மா அமரும் இடமும் பாபாவிற்கு நேர் எதிரில்தான் இருக்கும். இருப்பினும் பாபாவின் பக்கம் மட்டுமே முகம் பார்த்தபடி அமர்ந்திருப்பார். இவ்வாறாக மம்மாவிடம் பாபா மீது ஈடு இணையில்லாத மதிப்பு மரியாதை இருந்தது. மம்மா எப்பொழுதும் யோகத்தில் அமர்ந்தாலும் பிறருக்கு திருஷ்டி கொடுத்தாலும் அந்த சமயத்தில் ஒவ்வொருவருக்கும் விசித்திரமான அனுபவம் ஏற்படும். மம்மாவின் ஸ்தூல சொரூபத்திற்கு பதிலாக ஒளி சொரூபமே தென்பட்டது. மம்மா எதிரில் வந்து அமர்ந்தாலே நாம் சொல்வது போன்று அவ்யக்த சூழலை அமைப்பது, விதேகி நிலையில் அதாவது தேகத்தை கடந்த நிலையில் இருப்பது, ஆழமான அமைதி நிலையில் இருப்பது, இவை அனைத்தும் சகஜமாகவே ஏற்பட்டுவிடும். பிரம்மாவின் குழந்தைகள் எல்லோருக்குமே தெரியும் மம்மா குமாரி என்று. ஆனாலும் அவரை பார்க்கின்ற அனைவருக்கும் தாயாகவும் தேவியாகவும் ஃபரிஸ்தாவாகவும் தரிசனம் கிடைத்தது. தேக உணர்வு என்பதே இருக்காது. சிறு குழந்தை தனது தாயின் மடிமீது சகஜமாக செல்வதைப் போன்று ஒவ்வொரு பிரம்மாவின் குழந்தைகளும் மாதேஸ்வரியின் மடியில் செல்வார்கள். மாதேஸ்வரியிடம் கண்டறியும் சக்தி அதிகமாக இருந்தது. முதன் முறையாக மதுபனில் நான் மாதேஸ்வரியை சந்தித்த பொழுதே இவர் ஞானி குழந்தை என்று கூறினார். அதற்கு முன்பு நான் தியானத்தில் சென்றிருந்தேன், விளையாடிக் கொண்டிருந்தேன், நாணய காட்சிகளையும் அதாவது சொர்க்கத்தையும் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் மாதேஸ்வரி அவர்களை சந்தித்து விட்டு திரும்பி கர்ணால் சென்ற பிறகு அந்த தியான காட்சி அதாவது தியானத்தில் செல்வதெல்லாம் நின்று போனது. அதற்கு பிறகு இன்று வரை ஒருமுறை கூட சாட்சாத்காரம் ஏற்படவில்லை. எனது நாட்டம் ஞானத்திலேயே சென்றது. இவ்வாறாக மம்மாவின் வார்த்தை எனக்கு வரதானமாகவே அமைந்துவிட்டது. மாதேஸ்வரியிடம் நிமித்தமானவள் நான் என்ற எண்ணம் சம்பூர்ண ரூபத்தில் இருந்தது. அவர்கள் எப்போதும் சொல்வார்கள், இது சிவபாபாவின் காரியம், அவரே செய்பவர், செய்ய வைப்பவர், நாம் நிமித்தமான கருவி மட்டுமே தான், அனைத்தும் பாபாதான் செய்கிறார். மம்மாவினுடைய இந்த குணத்தை நானும் என்னுள் கடைபிடிக்க முயற்சி செய்கிறேன். உலகை மாற்றம் செய்பவர் பாபாதான், நாம் அவரது உதவியாளர்கள், உபகரணங்கள் தான், செய்வதும் செய்விப்பதும் அவரது செயல். இவ்வாறாக
நாங்கள் மம்மாவை சதா லைட், அதாவது கவலையற்ற லேசான மனோநிலையில் பார்த்தோம். நான் இறுதியாக மாதேஸ்வரி அவர்களை மும்பையில் சந்தித்தேன். மாதேஸ்வரி அவர்கள் உடல் நலமில்லாமல் இருக்கிறார், எவரும் பேச வேண்டாம் என்று எங்களுக்கு சொல்லி இருந்தார்கள். நாங்களும் மாதேஸ்வரி அவர்களை பார்வையால் மட்டும் சந்தித்தோம். மாதேஸ்வரி அவர்கள் என்னிடம் எதுவும் பேசவில்லை. ஆனால் அந்த சமயத்திலும் கூட அவர்களது முகம், அவர்களது திருஷ்டி, அவர்களது நெற்றியிலிருந்தே பிரகாசம் மிகவும் அதிகமாக இதுவரையிலும் முன்பு எப்போதுமே இருந்திராத அளவில் சக்திசாலியாக இருந்தது. அவரை பார்க்கும் பொழுது அவர் நோயில் பீடிக்கப்பட்டுள்ளார், அவரது உடல் மிகவும் பலவீனமாக உள்ளது என்பது சிறிதும் தெரியவில்லை. எனக்கு அவர் இயற்கையை வென்றவர் என்பதை அன்று மிக தெளிவாக உணர முடிந்தது. அதாவது உடல் நோய்வாய்ப்பட்டிருந்த கர்ம போகு போதும் கூட நிரந்தர யோகி தன்னலமில்லாத சிநேகியாக இருந்தார். இவ்வாறு நமது பிரம்மா குமார் அமீர்சந்த் அவர்கள் மம்மாவின் அழகான வாழ்க்கையினை படம் பிடித்து காட்டினார் நம்மோடு. நன்றி. நல்லது. ஓம் சாந்தி.